பயங்கரமா போயிட்டு இருக்குங்க பொங்கல் செலிப்ரேஷன். இப்ப பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலேஜ் தான் வந்திருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த பொங்கல் செலிப்ரேஷனை வெறித்தனமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. சோ நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு, நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம். சோ பொங்கல் பானையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஈவெண்ட்ல யார் யாரெல்லாம் கலந்துருக்கா, என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். சோ பொங்கல் பானைய பாத்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்காங்க, பாக்குறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலேஜினுடைய டைரக்டர் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், ஹாப்பி பொங்கல். என்ன நிகழ்ச்சி சார் போயிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்வி நிறுவனத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பா சீர சிறப்புடன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்வி நிறுவனம் சார்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்மதத்தை சார்ந்தவர்கள் மிகவும் ஒரு சமூகத்துல மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மூணு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பாகுபாடு இல்லாம சமத்துவமா மூணு பேர் கொண்ட ஒரு ஒரு பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஆலிவர் குமார் அப்படின்ற ஒரு மனிதர், மிகவும் ஒரு அற்புதமான மனிதர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு அதிரும் சலங்கை இன்னிசை கலைக்குழுன்னு ஒரு இதை வச்சுக்கொண்டு இரவு நேரங்களில் பாடக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் ஒரு 400 பேருக்கு டெய்லியும் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் அந்த பொங்கல் விழாவுக்கு சீஃப் கெஸ்டா கூட்டிருக்கோம். அடுத்த பாத்தீங்கன்னா ஆர்சி பாத்திமாவுடைய கல்லூரியின் பள்ளியினுடைய முதல்வர் அந்தோணி மேரி மேடம் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா ரஹிமா பேகம் கண்ணீரே அந்நீரே என்ற ஒரு பாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் வியூவர்ஸ் வந்து பெற்றவங்க. சிறு வயதிலே பாடல் ரொம்ப சிறப்பா பாடி இது பண்ண அவங்க மூணு பேரும் மும்மதத்தையும் சார்ந்தவர்கள். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்கு நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு நீ பொங்கல் பானை வைத்து இது கொண்டாடப்படுகிறார்கள். மாணவர்கள் மிக மகிழ்ச்சியாக அந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாணவர்கள் சார் பங்கேற்றிருக்காங்க? கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 1000 மாணவர்கள் இதுல வந்து பங்கேற்று இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமாக மயிலாட்டம் குயிலாட்டம் தமிழருடைய பாரம்பரிய பண்பாடு மீட்டெடுக்கும் வகையில அதாவது மயிலாட்டம் குயிலாட்டம் அதாவது தாரத்தப்பரட்டைகள் கொண்டு வருது தமிழர் பண்பாடு படி நடத்த போறோம். அதனால இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் சிறப்பா மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு இருக்கோம். சார் அந்த வகுப்பறையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தினமும் வந்து வகுப்பறையில போயிட்டு படிக்கிறது இந்த மாதிரி இருக்காங்க. சோ அவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்க்கு வெளிய வந்துட்டு என்ஜாய் பண்ணும்போது எந்த அளவுக்கு எங்க கல்லூரி மாணவர் மாணவிகளை பொறுத்த பாத்தீங்கன்னா படிப்புலயும் தரவரிசை பட்டியலிலும் முதலிடத்த பிடிச்சது. நீங்க இடையில வந்து நீங்க இது இன்டர்நேஷனல் சேனல் லோக்கல் சேனல் நிறைய பார்க்கலாம். தரவரிசை பட்டியலாம் அள்ளி தட்டி தூக்கி இருக்காங்க. அதாவது படிப்பிலையும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி கலை விழாக்கள் சமூக சேவை விழிப்புணர்வுகளையும் எங்க மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குறது என்பது தெரிவித்துள்ளது. விஷயத்தை மண்பானையில பொங்கலிட வலியுறுத்தி நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தோம். கண்டிப்பா கல்லூரி நிர்வாகம் வந்து இந்த போட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க சார்? எங்களுடைய கல்லூரியினுடைய செயலர் சுந்தரராஜ் சார் பாத்தீங்கன்னா மாணவர்கள் மிக மகிழ்ச்சியா இருக்கணும், நல்லா படிக்க வேண்டும், நிறைய தரவரிசையில் பட்டியல் இடம் படிக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புக்கு போக வேண்டும் சொல்லிட்டு நிறைய ஊக்கம் தருகிறார். அதே மாதிரி கல்லூரியினுடைய தாளாளர் வெங்கட்ரோஜில் ஐயா அவர்களும் கல்வியின் மீது அதிக பற்று கொண்டவர், முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் அவர் கல்வியின் மீது ரொம்ப மிகவும் ஒரு பற்று கொண்டவர்னாலதான் இந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அதனால இந்த கல்வி நிறுவனம் சிறப்பா போயிட்டு இருக்கு. முதன்மை செயல் அதிகாரி நிர்மலா ஆனந்த் மேடம் அவங்களும் இந்த கல்வி நிறுவனத்தை சிறப்பா இயக்கிட்டு வராங்க. ஓகே சார், நன்றி சார் உங்க தகவல். சோ தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செம்மையா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கலா பொங்கல் சொல்லுங்க சத்தமா. சோ மாணவர்கள் உற்சாகமா கொண்டாடி இருக்கிறத பாக்குறோம். சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். பொங்க பானை எல்லாம் பொங்கிட்டு இருக்காங்க. Oh,
சோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் இங்க உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க பொங்கலை. சோ ஜாலியா இருக்காங்க எல்லாருமே. சோ அந்த மகிழ்ச்சி தான் வேணும் பொங்கல்ல. பொங்கலா பொங்கல் சொல்லுங்க. பத்தல பத்தல. நான் 3 2 நான் 3 2 1 சொல்றேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ரெடியா? 3 2 1. சோ தொடர்ந்து நிறைய மாணவிகள் மாணவர்கள் இணைந்து வந்து பொங்க பானையில அந்த பொங்கல் வச்சு, அதுவும் விறகடுப்புல வச்சிருக்காங்க, மண் பானையில வச்சிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த சோ மாணவிகள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த மண்பானையில அதுவும் விறகடுப்புல வச்சு அழகா சூப்பரா பொங்கல் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ எப்படி பொங்கலுக்கு நம்ம பொங்கலுக்கு கொண்டாடுவோமோ. இன்னும் சட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் சொல்லிட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க. எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ செலிப்ரேஷன் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு மட்டும் தாண்டி வெளியே வந்து இந்த மாதிரி ஜாலியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணும்போது அவங்க மைண்ட் செட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு தமிழக கலாச்சாரம் நேதாஜி சுபாஷ் காலேஜில் கலை மற்றும் அறிவியல் காலேஜில் இருப்பார் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பொங்கல் பார்த்துட்டு இருக்கு. உங்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொங்கல் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்காக நம்ம காதி திட்டம் நினைச்சாங்க. டீம் எல்லாருமே தயாராக இருக்காங்க. உங்களை சந்திக்கும் மாதிரி கலவையோ.